நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மத்திய அரசின் திட்டங்களை குறித்து அதன் பயன் குறித்தும் மக்களிடம் நேரடியாக கிராமம் தூரம் கொண்டு செல்லப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று கப்பூர் கிராமத்தில் வங்கிகளில் பாரத பிரதமரின் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. யாத்திரையில் நடைபெறும் கப்பூர் கிராமத்திலேயே தபால் மூலம் முகாம் அமைத்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தபால் துறை மூலம் இலவசமாக ஆதார் அட்டை எடுத்து வழங்கப்பட்டது. மேலும் ட்ரோன் மூலம் விவசாயிகளுக்கு விவசாய நிலங்களில் மருந்து அடிப்பது குறித்தும் உரம் போடுவது குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. கிராமத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வங்கி திட்டம் குறித்து அப்பகுதி வங்கி மேலாளர் கூறுகையில், இன்றைக்கி வந்து விக்ஷித் பாரத் சங்கல்ப யோஜனாவுடைய கம்பெயின் வந்து கப்பூர் வில்லேஜில் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கண்டக்ட் பண்ணதில் விடுபட்ட பிரதம மந்திரியோட விபத்து காப்பீடு திட்டம், அப்புறம் ஆயுள் காப்பீடு திட்டத்தை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த வில்லேஜில் எல்லாருக்குமே கவர் பண்ணியிருக்கோம். விடுபட்டவங்களுக்கும் இன்றைக்கி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம், அது வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம் எல்லார்ட்டையுமே. மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த இன்றைக்கி கண்டக்ட் பண்ண அந்த கேம்பில். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி, ஜன்தன் கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கணக்கில் தான் எல்லாருக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு காசு, இந்த கிசான் காசு எல்லாமே அந்த வங்கி கணக்கில் தான் மூலம் பயன்பெற்று வரும் பயனாளிகள் கூறுகையில், பாபுங்க இந்த பயிர்க்கடனுக்கெல்லாம் மானியம் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விவசாயிக்கு வருஷத்தில் 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே வேணாலும் வந்தீங்க, உங்கள் விளை பொருளை விற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல வரவேற்பு. பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.